மா செல்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசமில்லாதவர் நேசரியவர் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மரியே வாழ்க. ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறப்பது போல தூய ஆவியாரின் அருட்செயலால் மரியாவிடமிருந்து திரு அவை பிறக்கின்றது. இந்த புதிய ஏவாள் இன்றும் திரு அவையின் தாயாக விளங்கி அதை பாதுகாக்கின்றார். சேனை கைநூல் பக்கம் 19. வணக்கத்திற்குரிய அருட்பணியாளர்களே, சேனை பிரதிநிதிகளே, அலுவலர்களே, சேனை படைத்தளபதிகளே, சேனையின் போர் வீரர்களே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் அன்னை மரியின் ஆசியுடன் என் வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இன்று நம் சேனையின் அங்கத்தினர்களாக பெருமிதத்துடன் நிற்கிறோம். அன்னையின் அருள் ஆசியோடு அந்த பெருமிதம் நமக்கு கிடைக்க சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கேற்ப நமக்கு என்னதான் பக்தி இருந்தாலும் வெறும் பக்தி மட்டும் போதாது, அதோடு சேவையும் ஜபங்களும் அப்போஸ்தலிக்க வாழ்வும் வேண்டும் என்பதை உணர்ந்து நூற்றாண்டை கடந்து சிறந்த முறையில் செயல்பட்டு வரும் நமது மரியாயின் சேனையை தோற்றுவித்து வழிகாட்டிய ஃப்ராங்க் டப் அவர்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கூறுவதில் பெருமிதம் கொள்கிறேன். ஃப்ராங்க் டப் 1889 ஆண்டு ஜூன் மாதம் 7 நாள் அயர்லாந்து நாட்டிலுள்ள டப்ளின் நகரில் பிறந்தார். 7 குழந்தைகளில் மூத்தவரான அவர்களின் பெற்றோர் சிவில் சர்வீஸ் பணிகளில் இருந்தனர். இவரின் தாத்தா ஒரு ஆசிரியராக இருந்தார். இவரின் தாத்தா ஆசிரியராக இருந்ததால் புத்தகங்கள் மீது கொண்ட ஆர்வத்தால் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை வைத்திருந்தார். அவருக்கு பின் டப்ளின் அவர்களின் தந்தை மூலமாக அந்த நூலகம் கிடைக்கப்பெற்றது. இதன் காரணமாக எண்ணிலடங்கா இறையியல் புத்தகங்களை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. படிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்ட அவர் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று தனது 18 வயதில் ஐரிஷ் மாகாணத்தில் அரசு உயர்பணியில் சேர்ந்தார். 1913 ஆண்டு தனது 24 வயதில் தூய வின்சென்ட் டே பவுல் சபையில் சேர்ந்து அதன் வாயிலாக தனது கத்தோலிக்க விசுவாசத்தில் ஆழ்ந்த மன உறுதி கொண்டார். அதோடு ஏழை எளிய மக்கள் மற்றும் சமுதாயத்தில் நலிவுற்றவர்களின் தேவைகளில் பரிவும் அக்கறையும் கொண்டார். இதன் மூலம் இறைப்பணியும் செய்ய ஆரம்பித்தார். இந்நிலையில் அன்னையின் வாழ்க்கை ஆன்மீக வரலாறுகளில் உள்ள உண்மைகளை உணர்ந்ததால் தன்னுடைய சிவில் சர்வீஸ் பணியினை துறந்து முழு நேர இறைப்பணிக்காக சேவை செய்தும் பிறகு 1921 ஆண்டு செப்டம்பர் 7 நாள் சில கத்தோலிக்க பெண்கள் மற்றும் டப்ளின் உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை மைக்கேல் தோகர் ஆகியோருடன் சேர்ந்து மரியாயின் சேனையின் முதல் பிரசீடியத்தை தோற்றுவித்தார். அன்று முதல் அவரது இறுதி மூச்சு வரை சேனை உலகம் முழுவதும் பரவுவதற்கு தன் வாழ்வு முழுவதையும் வீரத்தன்மையுடன் அர்ப்பணித்தார். அவர் தோற்றுவித்த மரியாயின் சேனை 6 மில்லியன் ஊழிய உறுப்பினர்களையும் 10 மில்லியனுக்கு மேலான உதவி உறுப்பினர்களையும் கொண்டு 200 நாடுகளுக்கும் மேலாக சிறந்த முறையில் நம் கத்தோலிக்க திருச்சபையில் தனது சேவையையும் அப்போஸ்தலிக்க பணிகளையும் செய்து வருகிறது. இதன் அங்கத்தினர்கள் வாரம் ஒருமுறை கூடி ஜெபித்தும் சேவைகள் புரிந்தும் அவர் காட்டிய வழியில் செயல்படுகிறார்கள். அவருடைய எண்ணம் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் மரியாயின் சேனையை உலகம் முழுவதும் பரப்பி அதன் மூலம் கிறிஸ்தவ திருச்சபைக்கு
முழு நேர அர்ப்பணிப்பாளராக இருப்பதிலேயே இருந்தது. 1960 ஆண்டு போப்பாண்டவர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு 2 வத்திக்கான் சங்கத்தில் பார்வையாளராக பங்கேற்றார். அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இறைப்பணியில் மேலும் அதற்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்த அவரது இறை அறிவையும் மரியாயின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியையும் சேர்த்து சேனையின் கைநூலினை உருவாக்கினார். இந்நூலில் விளக்கப்பட்டு இருக்கும் முறையில் மிக நுணுக்கமாக இந்த இயக்கத்தை செயல்படுத்தும் முறைகளை விளக்கியுள்ளார். இறைவனின் மீட்பு திட்டத்தில் தூய கன்னியின் பங்கு பற்றியும் திருச்சபையின் மறைதூது பணியில் பொதுநிலையின் பொறுப்பு பற்றியும் அவருக்கிருந்த உள்ளொளியானது அவரால் இயற்றப்பட்ட இந்த சேனை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கை நூலில் கூறப்பட்டுள்ளவாறு சேனையின் அங்கத்தினர்கள் செயல்பட துவங்கியதில் மரியாயின் சேனையானது வளர ஆரம்பித்தது. காலப்போக்கில் அவர் தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து சேனையை பரப்புவதில் திருச்சபையோடு சேர்ந்து மில்லியன் கடிதங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். இவர் அதற்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கினார். வெறும் ஜபம் மற்றும் தெய்வ வழிபாடு மட்டுமே போதாது, அது அந்த ஆன்மாவை மட்டுமே இறைவனிடம் கொண்டு சேர்க்கும், அது ஒரு பாதிதான் என்பதை உணர்ந்த அவர் அப்போஸ்தலிக்க பணிதான் எல்லா ஆன்மாக்களையும் இறைவனிடம் கொண்டு சேர்க்க வழிவகுக்கும் என்று அப்போஸ்தலிக்க பணிகளையும் சேவைகளையும் மரியாயின் சேனை மூலம் செய்ய வழிகாட்டினார். டு பி எ கிறிஸ்டியன் One must be an apostle என்று உணர்ந்து அதன்படி மக்களை ஊக்குவித்தார். This is a half circle, he said, that a Christian should pour his soul in another soul. அருமையான வரிகள். ஒவ்வொரு ஆன்மாவையும் இறைவனிடம் கொண்டு வருவதே சிறந்த சேவையாக அவர் கருதினார். அவர் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் மட்டுமல்லாது தூய ஆவியாரின் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு அவர் புகழை பரப்புவதில் ஒரு கருவியாகவும் இருந்தார். தன் வாழ்க்கை முழுவதையுமே இறைப்பணிக்காகவும் அன்னையின் சேனைக்காகவுமே அர்ப்பணித்த அவர் 1980 ஆண்டு நவம்பர் மாதம் 7 நாள் இறைவனடி சேர்ந்தார். அவரது உடல் டப்ளினில் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு 1996 ஜூலை மாதம் ஆர்ச் பிஷப் ஆஃப் டப்ளின் அவருக்கு அவரின் சேவைகளை நினைவு கூறும் வகையில் த சர்வன்ட் ஆஃப் காட் என்ற உன்னதமான உயரிய பட்டத்தினை வழங்கி அவரை ஒரு புனிதராக பரிந்துரைத்தார். இன் ஜூலை 1996 த ஆர்ச் பிஷப் ஆஃப் டப்ளின் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர் த டைட்டில் சர்வன்ட் ஆஃப் காட் One of the major stages in the process for a person to be declared as a saint. அவர் புனிதம் பட்ட பெற சேவையின் உறுப்பினர்களாகிய நாமும் நமது ஜபத்தில் ஜெபிப்போம். நாமும் சேனையில் சேர்ந்து விட்டோல் நம் கடமை முடிந்தது என்று இல்லாமல் அவர் நமக்கு விட்டு சென்ற சேனை கைநூலை வாசிப்போம். அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் நம் வாழ்வை மாற்றும் முழு மனதோடு இறைப்பணி செய்ய அப்போஸ்தலிக்க வாழ்வு வாழ நம்மை தயார் செய்வோம். ஃப்ராங்க் டப் அவர்களின் வாழ்வை பற்றி எடுத்துரைக்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியின் புகழ் ஓங்குக. மரியே வாழ்க.